தமிழ் சினிமாவில் ஒரே டயத்தில் அறிமுகமான நடிகர்கள் தான் சிம்புவும் தனுஷும். சிம்பு என்ன தான் குழந்தை நட்சத்திரமாக நடிச்சிருந்தாலும் காதல் அழிவதில்லைன்ற படத்தில் தான் ஹீரோவாக அறிமுகமானார். அதே சமயத்தில் தனுஷும் அதே வருஷத்தில் துள்ளுவதோ இளமை படத்தில் அறிமுகமானார். அதை தொடர்ந்து ரெண்டு பேருமே போட்டி நடிகர்களாக தான் ரசிகர்களால் பேசப்பட ஆரம்பித்தாங்க. சொல்லப்போனால் ரெண்டு பேத்துக்குள்ளேயும் பனிப்போர்லாம் இருக்குது அப்படின்ட்டு சினிமா வட்டாரங்கள்லாம் பேச ஆரம்பித்தாங்க. ஆனால் காலங்கள் மாற மாற ரெண்டு பேருமே இப்போ நல்ல நண்பர்களாக தான் இருக்காங்க. தனுஷ் இப்போ திருச்சிற்றம்பலம் படத்தோட வெற்றிக்கு அப்புறமா மறுபடியும் வெற்றி பாதைக்கு திரும்பியிருக்காரு. அதே போல் கட்டாய வெற்றியை எதிர்பார்த்து காத்திருந்த சிம்பு மாநாடு படத்தோட வெற்றியால் புது உத்வேகத்தோடு இருக்காரு. இதை தொடர்ந்து ரெண்டு பேருமே இப்போ ஒரே சமயத்தில் பல படங்களில் நடிச்சிட்ருக்காங்க. தனுஷ் வந்து வாத்தி நானே வருவேன் ஆகிய படங்களில் நடிச்சிருக்காரு. சிம்பு வெந்து தணிந்தது காடு பத்துத்தலை போன்ற படங்களில் நடிச்சிட்ருக்காரு. தனுஷோட வாத்தி திரைப்படமும் சிம்புவோட பத்துத்தலை படமும் ஒரே நேரத்தில் ரிலீஸ் ஆக இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கு. வாத்தி மற்றும் பத்துத்தலை படங்கள் டிசம்பர் மாதம் ரிலீஸ் ஆக இருக்கு. சிம்பு மற்றும் தனுஷோட படங்கள் பல வருஷத்துக்கு அப்புறம் ஒரே சமயத்தில் ரிலீஸ் ஆக இருப்பதால் கோலிவுட் வட்டாரங்களில் பரபரப்பே ஏற்பட்டிருக்கு. ரெண்டு முன்னணி நடிகர்களோட படங்கள் மோதுறதால ரசிகர்களுக்கு செம விருந்தாக இருக்குன்ட்டும் பேசப்பட்டு வருது.